நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கேள்விக்கு பதில் அப்படிங்கிற இதில் வந்து ஆறாவது இது எட்டியிருக்கோம். உங்கள் ஆதரவு இருக்கனால கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது சூர்யா ஆரோக்கியா அப்படிங்கிறவங்க சூரியன் ஓரையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வெள்ளி கொலுசு கையில் இருப்பது போல் வந்தால் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு. வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரன், சூரிய ஓரையில் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அது வந்து அரசு வகையில் அவங்களுக்கு ஒரு எண்ணிய காரியம் வெற்றியாகும். இப்போ ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம், இல்லாட்டா அரசாங்கத்தில் ஒரு லோனுக்கு முயற்சி பண்ணலாம், இல்லாட்டா அரசாங்கத்துலேருந்து ஏதாவது உங்களுக்கு பண உதவிக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அது வந்து அது அரசாங்கத்திலேருந்து ஒரு பண முயற்சி அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அது வந்து வெற்றியாகும், பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கனவோட பலன். அடுத்து ராதிகா கணேசன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா சனி ஓரையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முயல் கோழி முட்டையின் மீது அடை காப்பது போல் முயல் இருக்குது, அமர்ந்திருக்கும் போது நாய் ஓடி வந்து முயலை ஒழுங்கிருச்சு விழுங்கியது, இதன் பல் கனவில் வந்தால் என்ன பலன் ஐயா? இது ஒரு விசித்திரமான கனவு. இப்போ லாபம் வந்த தொழில் வந்து இப்போ மந்தமாக போயிட்டுருக்குது. தொழிலில் வந்து லாபம் இருந்திருக்கு, இப்போ மந்தமாக போயிட்டுருக்கிற தொழிலில் மிக திரும்பவும் லாபம் வரும். என்ன இவங்க வந்து புத்துக்கண் கோயில், அதாவது மாரியம்மன் கோயிலில் புத்துக்கண் இருக்கும், புத்துக்கண் கோயிலில் வந்து கோழியை வந்து ரத்தத்தை வந்து தெளிக்கணும். இவங்களுக்கு நிறைய கண்புறு திருஷ்டி இருக்கனால ரத்தத்தை தெளிக்கணும். மந்தமான தொழில் திரும்பி முன்னேற்றங்களை அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்து ஆர்கே ஸ்ரீநந்தினி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி. இவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போவது போலவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பார்க்குற மாதிரியும் கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருமையான கனவு. ஸ்கூலுக்கு போகிறது சிறப்பான கனவு. ஸ்கூல் குழந்தைங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆண் குழந்தைகளை பார்க்குறது நல்லது, பெண் குழந்தைகளை பார்ப்பது வந்து வியாதிகள் வர மாதிரி அமைப்பு. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் விளையாடுவது சிரிப்பது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அது மகிழ்ச்சியான சம்பவங்கள் வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் சண்டை போடுறது அடித்து உருடுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நமக்கு கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் செவ்வாய் உரையில் ஆனந்தராஜ், ஆர் ஆனந்தராஜ், ஆர் ஆனந்தராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி. இவங்க வந்து எனக்கு மெட்டி போடுறோமா, மெட்டி போடணும் வேண்டாம்னு சொல்லி கொலுசு வாங்குவோம்னு சொல்கிறேன். மெட்டி வேண்டாம், எனக்கு கொலுசு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்னா இவங்க வந்து கல்யாணத்தை தள்ளி விடுறாங்கன்னு அர்த்தம். கல்யாணம் பக்கத்தில் கைகூடி வந்த கல்யாணம், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, மெட்டி வேண்டாம் கொலுசு வேணும் அப்படின்னா கல்யாணத்தில் தடங்கல்கள் வருது, வரன் பார்க்கறதுல பிரச்சனைகள் வருது அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வர்றதுனால செவ்வாய்க்கிழமை போய் இவங்க வந்து துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு போடலாம். செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா முருகனை வழிபட்டு வரலாம். ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை சஷ்டி, முருகனுக்கு சஷ்டி, ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயில் மலை மேலே இருக்கிற முருகனை போய் தரிசித்து ஆறு வாரம் போயிட்டு வரணும். விரதம் இருக்கணுமா, பச்சை கலர் ஆடைகள் உடுக்கணுமா, அது உங்கள் பிரியம். நீங்கள் விரதம் இருக்கீங்க, பச்சை கலர் ஆடை உடுக்கிறீங்க, சிவப்பு கலர் ஆடை உடுக்கிறீங்க, மஞ்சள் கலர் ஆடை உடுக்கிறீங்க, அது வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேண்டி பண்ணுறது. பட் முருகனை ஆறு வாரம் நீங்கள் வணங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது இந்த கனவுடைய இது. ஏன்னா இது வந்து ஒரு பலவித கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடியது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் கும்பிடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சாஸ்தா சூர்யா சார், என் நெய்பர் அக்கா ஒருத்தவங்க வெத்தலை பாக்கு மஞ்சள் மெயினாக உனக்கு வந்து சிவப்பு வளையல் அப்படின்னு சொல்லி தராங்க. இந்த கனவுல வெரைட்டி ரைஸ் தராங்க, இவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் கொடுப்பாங்க. இன்னும் இவங்களுக்கு குழந்தை இல்லை, ஒருவேளை இவங்களுக்கு குழந்தை உருவாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்டால் சிவப்பு கலர் வளையல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய முன்னேற்றங்களை கொடுக்காது. சிவப்பு கலர் வளையல்னால் சாதாரண பலன் தான்.
இந்த கனவு வெத்தலை பாக்கு மஞ்சள் வெத்தலை பாக்கு மெல்வது வந்து நம்மளுக்கு எதிரிகள் அதிகமாகறன்னு அர்த்தம். வெத்தலை பாக்கு வந்து பெரிய கனவுகள்ல பெரிய இது பண்ணாது. வெரைட்டி ரைஸ் கொடுக்கறாங்க, உணவு கொடுக்கறாங்க. இவங்களுக்கு வந்து விரோதிகளை ஒழித்து கணவருக்கு கணவர் வந்து தொழிலில் முன்னேறி அவருக்கு அதிக வருமானங்கள் உருவாகும். இப்போ கணவருக்கு ஆஃபீஸில் எதிரிகள் இருக்காங்கன்னா அவர் வந்து எதிரிகள் அவுட் ஆகி அவருக்கு நிறைய வரன்கள் வரும். இன்னொருத்தர் அசோக் ஏ குரு வரையில் ஐயா எனக்கு இப்போ தான் தூங்கிட்டு இருக்கும்போது தேரை கழுத்தில் விழுந்து சென்றது, இதற்கு என்னவாகும்? இவர் வந்து எதிர்ப்புகளை வென்று முன்னேறுவார். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. பணங்களை கையாளுகிற வேலை செய்கிறார். பணங்களை கையாளுகிற வேலை, பணம் வந்து அவருக்கு கருப்பு வெள்ளையுமான ஒரு தொழிலில் பணம் கையாளுகிற வேலை. அப்போ அவருக்கு வந்து பணங்கள் வரும், முன்னேற்றம் உண்டு, இன்கிரிமெண்ட் உண்டு, வேலைக்கு அங்கீகாரம் உண்டு. புதன் முறையில் கிரண் சிவா அப்படிங்கிற ஒரு தேரை இவருக்கு வந்து தலையில் விழுந்திருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து நேரடியாக தலையில், இது வந்து கலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தலையில் குடுமி அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னந்திரையில் விழுந்தால் சுகம். இப்போ தேரை தலையில் விழுந்தது புதன் உரையில் அப்படின்னா தாய்மாமன் வகையறா அம்மாவுடைய சகோதர வகையறாக்களில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னு அர்த்தம். அதை இவரால் முடிஞ்சால் தீர்த்து வைக்கலாம், இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக பார்த்துருந்த அனைத்து மக்களுக்கும், ஆதரவு கொடுத்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த கேள்வி பதிலை சந்திக்கிறேன்.